மார்க்கருக்கு நான் இடைஞ்சலா இருந்தனா? ஏன் 25 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கறதுக்காக மூணு வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலைய தின்னுக்கிங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடி போய் தின்னுக்கிங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கண்ணே. பாரு, இங்க ஒரு கழுத குத்த வச்சு உட்கார்ந்துட்டு வாயை கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்கண்ணே. என்றா வாங்கண்ணே. அட என்றா? அட வாங்க. அது எந்தக்கு என்ன கூப்ட? அண்ணே, ஒரு சின்ன சந்தேகம். அட என்றா எழுச்சுவாயா? தண்ணி எப்படினா உண்டாகுது? அது மாரத்துல இருந்து உண்டாகுது. மாரத்துல இருந்து எங்க வருது? மலை மேல வருது. மலையில இருந்து எங்க வருது? பள்ளத்துக்கு வருது. பள்ளத்துல இருந்து எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகுதுல. இத குடிங்க. இன்னைக்கு இதுல இதே தண்ணி தான கடலுக்கு போகுது. அது என்ன உப்பு கறிக்கு? அகத்திய முனிவர் தீர்த்தம் கொடுத்த மாதிரி குடிச்சிட்டு அலும்பானி பண்ற. ஆள விடுறா. பதில் சொல்லிட்டு போனே. நான் பதில் சொல்ல முடியாது. கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? நான் பதில் சொல்ல முடியாதுடா. சொல்லிட்டு போனே. நான் பதில் சொல்றேன். கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? இங்க இருந்து போக முடியாது. பதில் சொல்லிட்டு போனே. ஐயோ ஐயோ, இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள கொப்பன் அண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான். அவங்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். பதில் சொல்லுங்க. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பழமே பாரு, பேச்ச பாரு, கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு. ஏய் கபடி 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 கபடி. ஏ ஏ பேசாம வா. அண்ணே அண்ணே என்றா? நோ 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 ன்னு பேசாம வாடா. இல்லண்ணே, பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே, அது என்ன? திறந்து வச்சிருந்தா ஒன்ன மாதிரி இருக்குதுங்க. உள்ள போய் ஏதா கவிட்டு ஓடிட்டா அதுக்காக தான். பாரு, வீட்டுக்காரர் உட்கார்ந்திருக்காங்க, கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? ஏன் படுத்துக்கியா? ஒழுங்க வா, மானம் கெட்டு போயிரும். சேலக்காரரே, நகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு, அதனால இந்த சேலையை எடுத்துக்கிறேன். விலையை பார்த்து சொல்லுங்க. நேகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், 5 புள்ளி. அடங்கோக்க மக்கா, 5 புள்ளி இருக்குதாண்டா. இருக்கட்டும் சேலைக்காரரே, 5 சேலை கூட அம்மனுக்கு, அப்புறம் கூடவே 2 சேலை சேர்த்து கூட. அது என்ன திருத்தின்னு பாக்குற? இவங்க மாமா சின்ன கவுண்டரு, இந்த வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி, அதனால சொன்னேன். ஐயோ அண்ணே, ஐயோ நாய, கூட வரும்போது நல்லா தாண்டா வந்த. எனக்கு கை வரல, கால் வரல, எல்லாத்துலயும் புள்ளி புள்ளியா இருக்கனே. அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரியில இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு. ஏய் வடிவு, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னைய எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உன்னை விட பெருசுன்னு வந்துச்சு, நீ ஓடி போயிரு. ஐயோ என்னடி இதெல்லாம்? திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலை எடுத்து சித்தி. எடுப்படி எடுப்ப, நமக்கு தர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களுக்கு கொடுத்துட்டு குமால போடுறான் உங்க மாமா. அத கொண்டாடுறதுக்கு உனக்கு புது சேலை கேக்குதா? ஏனாத்தா, அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சிச்சு? ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு, திருவிழாவுக்கு கட்டிக்கலன்னா விட்டுரு, ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிட்டு போட்டு, அதுக்கு இந்த புடுங்கு புடுங்குறியா? அழுக்கு எடுத்தமா துவச்சது கொடுத்தமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ. அத விட்டுட்டு மொத்த விஷயத்துல தலையிட்ட அப்புறம் நடக்கிறத வேற. வேட்டினாலு சரட்டு 2, தவசி துண்டு 2 10000டா. அதான் நான் போட்டுக்கிறேங்க. ஒண்ணுதேரா கேட்டா தவசி 100. இந்த வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரி பாரு. பெத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு, அத கணக்குல இருந்து விட்டுரு. என்றா சொல்ற? காராறு சிறகு 2, கடுகு போல கண்ணு 2, ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவியே, இப்போ உன் வாய் தான் அத இடிச்சு போயிருக்கு. என்றா பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு? கிட்டுச்சனா கண்ணாமணி திரும்பி போகும். ஏன்டா பல்லு 2 எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளாளுக்கு பேசுவீங்களா? என்னது 2 பல்லா? எல்லா பல்லும் தான் மாம்பட்டி மாதிரி நீட்டிட்டு நிக்குது. சரதா இருக்கிட்டு விஷயத்த சொல்லி காட்சி போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாரில கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்றா அங்க முணுமுணுப்பு? உன் பேத்தி கதையை சொல்ல வந்தனாத்தா. ஏண்டா அவளுக்கு என்ன? காவடி போட்டுட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரனை கூப்பிட்டு இருக்கு. சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலைய கொட்டலாவில போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டி போட்டான். பாவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாத்தா? நீ என்னடானா இங்க 100,000 கணக்கு போடுறானு. ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டுன்னு கொட்டாது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த? அங்கேயே 4 வாரத்தை கேட்டு போட்டுதானுங்க வந்த. இது வேற ஊருக்குள்ள எத்தனை சீல துணிக்கார சுத்தினாலும் சரி, அத்தனை பேர்த்து இங்கே அனுப்புவீங்க. என்ற பேத்துக்கு எப்பேற்பட்ட சீல வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியும்டா. என்ன எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சியா? தலையில முளைச்சா தலை முடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன? முகத்துல முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும், ஏன் தாடிக்கிறாங்க? ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாருடா யாருடி? இல்ல யாருடாடா பிச்சு போடுவேன், கால வரைக்கும் போடுவேன். ஏண்டே உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனாப்ப? பட்டி போட்டு ஆடு இல்லையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குதே. ஏலே இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகி போயிடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சரி ஏண்டா எம்பட செருப்பு கண்ணா ஐயோ காட்டறி பல்லு தாத்தா குழந்தை பயப்படுது வாயை மூடாதா ஒன்னால மூடவும் முடியாது சத்தியமா இனிமே உன்ன நான் சிரிக்க சொல்லவே மாட்டாதா ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற வாயை வச்சு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் அவங்கிட்ட எகத்தாளம் பேசிருக்கு பட்டாச்சாரத்து கொளுத்தி அவன் ஆத்தா வாயில போட்டா அன்னைக்கு செதறன பல்லு தான் இது இருங்கடா இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி 1.5 வாயில போடு ஆத்தா என் வாயில வேண்டாம் பாரு இவன் வாயில போடு ஐயோ இருங்கடா அரியன் கோண கலச்சிருக்கே ஆளாளுக்கு எம்பட காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மர்ம பாரு என்றா சொல்ற இது வேறயா அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதா ஏன்டா இந்த கத்து கத்துற எனக்கு மருமகன்னா சொல்ற அடியே நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பெலும்ப கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டுக்கோ சாக்குறத கேட்டுச்சா உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதித்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன் ஜாக்கிரதை ஐயோ அண்ணன் பயமா இருக்கு என்றா பண்றது ரெண்டு எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா என்றா முணுமுணுக்குறா உன் முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா அப்படியா சொல்ற அடியே கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமலி ரெண்டையும் கொண்டு கையில கொடுத்து போடுவேன் ஆமா எம்பட கண்ண நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ண நான் நோண்டு நானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம் பயந்துகிட்டு ஓடிட்டா பாத்தியா ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது நீ சிரிக்காத ஆத்தா நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சரி சிரிவா சிரின்னு சரி செத்துக்கிட்டு போக போறான் குழந்தை பையனை போட்டு எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே அப்படி என்னையா தப்பு பண்ண குழந்தை மாதிரியா கேள்வி கேட்டாங்க வாயில கொழுக்கட்டை வச்சிருக்க இன்னும் சொல்லுடா வாயில எதுக்கிட்ட கொழுக்கட்டை வச்சிருக்க எனக்கு கேட்டானுங்க அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுங்க ஆனா ஒண்ணு தாங்க ஆவன்னா தான் ரெண்டு இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்தனுச்ச நீ ஊர்லயே இருக்க என்ன பண்ண நான் ஒண்ணுமே பண்ணல ஏன்டா ஊரே உதைக்கு வருது இது என்னென்ன எலுமிச்சம்பழம் இதுக்கு முன்னாடி எலுமிச்சங்காய் இது என்னென்ன வாழைப்பழம் இதுக்கு முன்னாடி வாழைக்காய் இது என்னென்ன மாம்பழம் இதுக்கு முன்னாடி மாங்காய் இது என்னென்ன தேங்காய் இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன் இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுதை மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வா ஐயோ என் மனதுக்கு எவ்வளவு பலி சொல்ல மாட்டேங்கிறாங்களே இனிமே ஏதாவது இடக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபோட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன் யாரு தெய்வானியா என்ன மணி இவ்வளவு குச்சி ஓடியாரா என் தங்கச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வரா அடம் கொக்கமாக்கா அவ வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுது நினைக்கும்ல அதுக்கு தான் துவைக்க போட்ட துணில இருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன் ஏனமணி தங்கச்சியை படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியம்மணி இந்த பாரு உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா நான் எடுத்து கொடுக்குறேன் இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் இல்லமணி ஐயா ஓசியில சோறு போடுறாங்க இந்த அண்டாவாயை திறந்து இந்த பானை வயத்துல ஒரு வாரத்துக்கு கட்டலான்னு பாக்குறியா இது மொய் விருந்து வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறது புரியலையே அடே வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும் அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்து உனக்கு ஏதாவது தெரியாடா இந்த சின்ன புள்ளுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலங்கிறிய இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்லை உன்னையாவது தேத்தலான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்காந்துருக்கிய மட சாம்பிராணி தெரியுதாடா ஏண்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகிற சொல்றா அடங்க ஒக்க மக்கள் அழுதா விட்டுவனா சொல்றா ஏய் ஏய் ஏ குழந்தை பையா நீ எங்க தடி குடுந்தான்னு ஊரே பேசிக்கிறாங்க இங்க குப்பர் படுத்துட்டு என்ன பண்ற அவர் தடி குடுந்தாங்க நான் மாட்டிக்கிட்டேன் அண்ணே உட்காருங்க அண்ணே புல்லு தடிக்க விட்டு பயில்வான்லாம் விழுதான்னு சொன்னாங்களே அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன் என்றா இது என்னண்ணே புல்லு இப்ப இப்பவும் புல்லுதா? ஆஃப். இப்ப நீயே சொல்றா கோட்ரு. இப்ப பாருங்க, இது மறுபடியும் புல்லுன, இது மறுபடியும் ஆப்புன, இது மறுபடியும் கோட்டுன. இது இது என்னன்னு சொன்ன? முழு புல்லுன, முழு புல்லு. இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? இது அரை. எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சாமியும் சாஞ்சு போச்சு, நம்ம ஊர் கவுண்டரியும் சாச்சிட்டானுங்க. அந்த கவுண்டரி எப்ப நிமிர்வாருன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கண்டா. என்றாது கையில தேங்காய் பழத்தட்டு. ஏதாவது காதுத்துக்கு போறியா? இல்லண்ணே, நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல, அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம்னு. நான் பாத்துக்கிட்டு இருந்தது மந்திரி பதவி, அதை நான் விட்டுட்டு போறேன். அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க. ஏய், எனக்கு சூடு சொரணை இருக்குடா, அதனாலதான் இந்த ஊர் அயோக்கிய துணியை துவைக்க. உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே. ஆமா, உன்ன நம்பி எவன்டா துணி போட்டா? இவர் தானே. இவரா? ஓ, இவரா? ஆமா, நீங்க முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர். முதல் செலவைய இவர்கிட்ட கொடுத்து இவரு சோதனை பண்றாரு. டேய், இவனே ஒரு இத்து போனவன். இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன். இவங்கிட்ட சலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. ஐயோ, அப்படிலாம் செய்ய மாட்டோம்னே. அப்ப அந்த ஆசீர்வாதம். ஏய், ரொம்ப வெறுப்பேத்தாத. சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். சரி, இந்த வெத்தலை பாக்க எடுத்துக்கோங்க. வெத்தலை பாக்க நான் எடுத்துக்கிட்டா தேங்காய் பழத்தை வெளியே எடுத்துட்டு போய் வித்தரலாம்னா என்ன? ஓமாண்ணா போடா, எடுத்துக்கங்க போடா. ஐயோ, எத்தனை உதைக்கல, எத்தனை நாளைக்கு இந்த கௌரவம் பாக்குறேன். என்னன்னு நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருவது இல்லையா? எது? அதாவது ஒத்துழைப்பு. நான் துவைக்கிற இடத்துல இந்த எறும்பாட்டை விடுவாங்க, அருவி கட்டுவாங்க. எவ்வளவு துணி தான் துவைக்கிறது. மாமா, நான் ஆபத்தில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள். வடிவு துணியாச்சே, யாருக்கு எழுதியிருக்கோம்? சின்ன கவுண்டருக்கா இருக்குமோ? என்ன பாக்குற? பயாஸ்கோப்பு. பயாஸ்கோப் இங்கதான் தெரியுது. இங்கேயே தெரியுது. 10 பைசா கொடுத்துட்டோம், அது எங்க பார்த்தா என்ன? உனக்கு 10 பைசா கொடுத்தா எங்க வேணும் பாப்பே நீ? இதை விட இது நல்லாவே தெரியுது. அவன் வாய பாத்தியா? அந்த வாயில வாழைப்பழத்தை தவிர வேற எதையுமே திங்க முடியாது. அவன் பாக்குற பார்வையை பாத்தியா? அங்க பாரு, மேல ஒரு கண்ணாடி, கையில ஒரு கண்ணாடி வச்சு பாக்குறான் பாரு. அழகான ஒரு பொண்ணு வந்தா அடக்கம் பண்ணதுக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து பாக்குதியா? நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனுங்க, புள்ள குட்டி பெத்தவனுங்க, பஞ்சாயத்து போர்டு தலைவருங்க. போங்கடா. பாரு பாரு, நல்லா பாரு, அன்பு தம்பி படத்தை பாரு. ஏண்டா இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படமே வரல? முளைச்சு 3 நேரம் வரல, உனக்கெல்லாம் குஷ்பு. வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு. இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டுல. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் வாயால சாப்பிடலாம், வகுத்துக்கு நல்லது, கண்ணால பக்கறதா கணக்கெடுதி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஏங்க, இவன் நமக்கு போட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணுவான்? உங்க செல்வாக்குல இவன் எங்கேயும் வெளிநாட்டு காட்ட வேண்டியதானே? ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பி இருந்தேன். அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான், இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருக்குது. அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏண்டா பண்ணாட, சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா? இத்தனை டப்பாவில எவன பாப்பா? டப்பான்னு சொல்லாத, இது குறைவா எனக்கு. இத ப்ராஜெக்ட்னு சொல்லு. சரி, ஏதோ ஒண்ணு. இப்பலாம் தியேட்டர்ல படம் பார்க்கறாங்கனே. இப்ப நம்ம எடுத்துக்கங்க, பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலிங் மதிப்பு, ரோட்லி மதிப்பு. உன்ன என்ன செய்யலாம் பாரு. அண்ணே, கோச்சாதீங்கண்ணே, நானும் உங்களோட சேர்ந்து இத ஓட்ட வரேண்ணே. இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு? ப்ராஜெக்டர். அது என் வாயில வராது, பின்ன என்ன உன் வாயில வாந்தியா வருமா? ப்ராஜெக்டர். சரி, ஏதோ ஒண்ணு விடுங்க. சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். சில்வர் சேர்த்து வச்சிருக்கீங்க? வச்சிருக்கனே. மொத்த சில்லறையை எடுத்துக்கிட்டு 5வது தெருவுக்கு போ. அங்க பட கம்பெனி இருக்கு. அங்க போய் கேபி சுந்தராம்பா நடிச்ச ஔவையாரு, கேஆர் விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி, இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டினா ஜனங்கிட்ட நல்ல பேர் கிடைக்கி நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷனும் ஆகும். சரி, நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன். இதுவரை விசாரித்த சாட்சியங்களின் படியும் இது நாள் வரை நடந்த விசாரணைகளின் போது குற்றவாளியாக இருக்கும் ரங்கன் எந்த வார்த்தையும் பேசாமல் மௌனமாக இருப்பதையும் பார்க்கும்போது அவன்தான் ராஜமாணிக்கத்தின் இரண்டாவது மனைவி கவிதாவை அடித்து கொன்றான் என்பதும் ராஜமாணிக்கத்தின் ஆதரவில் தங்கியிருந்த யமுனா என்ற பெண்ணை ஆற்றில் தள்ளி கொன்றான் என்றும் தெளிவாகிறது. ஆகவே இந்திய குற்றவியல் சட்டப்படி குற்றவாளிக்கு உயர்ந்தபட்ச தண்டனையாக யார் மணி? எந்த யமுனாவை இவர் ஆற்றில் தள்ளி கொலை செய்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அதே யமுனாதான் நான். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர்! கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட யமுனா இந்த பெண் தானா? மிஸ்டர் ராஜமாணிக்கம் உங்களைத்தான்? ஆமா. மை காட்! கணம் நீதிபதி அவர்களே, இந்த வழக்கு சம்பந்தமாக சில முக்கியமான உண்மைகளை கூற வந்திருக்கும் எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனுமதி அளிக்கிறேன். இந்த வழக்கு சம்பந்தமா விசாரிச்ச சாட்சியங்கள் படி இவர் என்ன ஆத்துல தள்ளி கொண்டது உண்மைன்னா நான் உயிரோடு வந்து உங்க முன்னால நிக்கிறது எப்படி சத்தியமாகும்? அப்படியானோ இதெல்லாம் வேணுமே இவரை பழி வாங்குறதுக்காக எதிரிகளால உருவாக்கப்பட்ட கதை. அது மட்டும் இல்ல, என்ன எப்படி இவர் கொலை செய்யலையோ அதே போல ராஜமாணிக்கத்தோட இரண்டாவது மனைவி கவிதாமாவையோ இவர் கொலை செய்யல. அதை எந்த ஆதாரத்தோடு சொல்கிறாய்? அவர் கொலை செய்ததா சொல்ற அந்த நேரத்துல அவர் அந்த இடத்துலயே இல்ல. வேறு எங்க இருந்தார்? மடமேடையில. அன்னைக்குதான் எங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்துச்சு. இதோ இவர் எனக்கு கட்டின தாலி. நடந்ததாக சொல்லப்படும் திருமணத்திற்கு சாட்சியங்கள் இதோ என் கல்யாணத்தை முன்னணியில் நடத்தி வச்ச மேய்சாமி கவுண்டர், எங்க கல்யாணத்தை மந்திரம் சொன்ன புரோகிதர் சீனிவாச ஐயங்கார், நேரம் வாசிச்ச பொன்னுசாமி, சமையல்கார வரத பிள்ளை. அந்த சாட்சியங்களை விசாரணை செய்ய அனுமதிக்குமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்க போலாம். மெய்சாமி கவுண்டர், மெய்சாமி கவுண்டர், மெய்சாமி கவுண்டர். நீதான் மெய்சாமி கவுண்டரா? பின்ன நீங்களா மெய்சாமி கவுண்டர்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். மெய்சாமி கவுண்டர் நான் தான் சொல்லு. நான் மெய்சாமி கவுண்டர் அப்படி சொல்லு. உங்க குடும்பத்தில் எத்தனை பேர்? ஏன் கோர்ட்ல ரேஷன் கார்டு கொடுக்க போறீங்களா? கேட்ட கேள்விக்கு பதில் கேளுங்க. எத்தனை பேர்? 3 பேர். போன மாசம் 16ஆம் தேதியில இருந்து 4 பேர். அது என்ன 16ஆம் தேதி? அன்னைக்கு தாங்க என் ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆச்சு. சரி, இந்த ரங்க யமுனாவுக்கு எங்க தாலி கட்டினா? இருப்புல கழுத்துல தான் கட்டுவாங்க. எல்லாரும் கழுத்துல தான் கட்டுவாங்க. எந்த ஊர்ல கட்டினா? அப்படி விவரமா கேட்டதாங்க தெரியும். விவரமா கேட்கறேன். எந்த ஊர்ல கட்டலாம்? அப்படியா? நீங்க தான் முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க. நான் முன்னாள் நிக்கிறீங்க, நான் பின்னால் என்ன? முன்னாள் ரங்கம் தான் நின்று தாலி கட்டினா. அப்படியா? நீங்க போலாம். நல்லா யோசனை முடிச்சிருக்கோம். மறுபடியும் கூப்பிட்டா பண்ணியாச்சு. நீங்க போங்க. போலாமா? அப்ப நீங்க சீனிவாச ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார். நீதான் சீனிவாசனா? அவன் இவன் என்று ஏகவசனம் பேச வேண்டாம். சீனிவாச ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார் நீங்க தானா? யாம் யாம். நீங்க தான் தாலி கட்டணுதா? ஐயோ, நான் கட்டல, நான் கட்டலங்க. நீங்க தான் மந்திரம் சொல்ல சொல்லி தாலி கட்ட சொன்னீங்களான்னு கேக்குறேன். ஆமா ஆமா ஆமா. ஆக உங்களுக்கு அந்த கல்யாண மந்திரம்லாம் தெரியும். எங்க கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். ஏன் உங்க கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்லலையா? சொல்லுங்க. சொல்லணும். உங்களை பார்த்தா சாஸ்திரிகள் மாதிரியே தெரியலையே. நீதிபதி என்ன இந்த வக்கீல் ஏடோடமா கேள்வியை கேட்டு ஜாதி பத்தியே கிளப்பா? இதை நீங்க கண்டிச்சு வைங்க. நான் சொன்னதை அப்படியே குறிச்சுக்கோங்க. நீங்க போலாம். பத்மடம்பி நாம நல்லா இருக்கணும். யோனா யமுனா அவர்களை விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ. கல்யாணம் நடந்ததா சொன்னீங்க, முதல் இரவு நடந்ததா? நடந்தது. விடிய விடியவா? ஏன் விடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்தா என்ன பண்ணுவேன்? தலைய பத்திங்களா? தலையை பாக்குற மாதிரியா வச்சிருக்கான்? செவத்துக்கு சும்மா படிச்ச மாதிரி. பெண்ணோட பெருமையை உணராதவர் இந்த வக்கீல் நினைக்கிறேன். இந்த கேஸை நம்ம தோத்து போடுவோங்கிற பயத்தை அநாகரிகமான கேள்விகளை கேட்டு பெண் இனத்தையே அசிங்கப்படுத்துறாரு. வழக்கறிஞர் கேட்க தெரிந்த கேள்விகளை மட்டுமே கேட்க வேண்டும் என்று கோர்ட்டு உத்தரவிடுகிறது. Judgment reserved. இந்த வழக்கில் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் யமுனாவே நேரில் வந்து கூறிய வழக்கத்திலிருந்து இந்த வழக்கு வேண்டுமென்றே ஜோடிக்கப்பட்டதாக உறுதி செய்யப்படுகிறது. மேலும் ராஜமாணிக்கத்தின் இரண்டாவது மனைவி கவிதாவை ரந்தன் தான் கொலை செய்தான் என்பதற்கு உள்ள சாட்சியங்களைப் போலவே கொலை நடந்த இடத்தில் ரங்கன் இல்லை என்பதற்கும் வலுவான சாட்சியங்கள் இருக்கின்றன. அதையும் ஒதுக்கி தள்ளிவிடுவதற்கில்லை. எப்படி அவர் யமுனாவை கொலை செய்யவில்லையோ அப்படியே ஏன் கவிதா கொலைகின்ற நேரத்தில் அவர் அங்கே இல்லாமல் இருந்திருக்க கூடாது என்ற சந்தேகம் எழத்தான் செய்கிறது. எனவே சட்டப்படி அந்த சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதகமாக கொண்டு ரங்கனை விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறேன். மேலும் இந்த வழக்கில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். ஐயோ வாடகை வெட்டி அரிக்குதே, இந்த வேஷத்தை நான் கலைச்சிட வரேன். அடிச்சம்னா குடி அந்த மாதிரி விழுந்து அதுக்குள்ள என்ன அவசரம்? ரங்க வரட்டும். எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்குமா, சீக்கிரமா ரங்க வந்துருவான். எல்லாம் உங்க முயற்சி அல்லடா. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நான் இன்னும் கைமாறு செய்யறதுன்னே தெரியல. நான் இன்னும் அப்படி பெருசா செஞ்சுட்டேன். நிச்சயமா பெரிய விஷயம் தான். ஆத்தோர் ஒதுங்கி கிடந்த என்னை காப்பாத்தி இத்தனை நாள் அந்த ராஜமாணிக்கம் கண்ணில் படாம என்னை ஒழிச்சு வச்சிருந்தீங்களே, இது பெரிய விஷயம் இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் ஏன் எதிரியும் ஓ எதிரியும் அதே ராஜமாணிக்கமா இருந்ததுனால தான். என் சகோதரி கவிதா வாழ்க்கையை கெடுத்தவனை பழிவாங்க நான் விட மாட்டேன். அவனை இதோட விட்டுட்டேன்னு மட்டும் நினைக்காத. இந்த கேஸை மறுபடியும் கிளறி அந்த கொலை பண்ணது அவன் தான் நிரூபிச்சு அவன் ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். நாங்க வரோம் தங்கச்சி. தாய்மார்களே, பாட்டிமார்களே, இதுவரையிலும் நீங்கள் பயாஸ்கோப்பிலே பார்க்காத படம் ஔவையார், ஆதிபராசக்தி, திருவிளையாடல், தில்லாராமோகராம்பாள், இப்படிப்பட்ட பக்தி படங்களை, ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்டப் போகிறோம். எனக்கு ஐடியா நான் தான் கொடுத்தேன். இந்த படத்தை நான் தான் வாங்கிட்டு வந்தேன். காசு கொடுங்க. நீங்க பார்க்க போற படம் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்க வயசுல பார்க்க வேண்டிய கே பி சுந்தரம்பாள் நடிச்ச ஔவையார். அப்பனே முருகா, பாரு பாரு, நல்லா பாரு. ஔவையாரு படத்தை பாரு, சுந்தராம்பாள் நடிப்ப பாரு, அதுல வரு இடுப்பு பாரு, அடுப்பு பாரு, பாரு பாரு பாரு. கண்டேனடி காஷ்மீர் ரோஜா, கண்டேனடி காபூல் ராஜா, ஏன்பா நாங்க ஹேப்பி சுந்தராம்பாள் நடிச்ச ஔவையாரு படமா? ஆமா பாட்டி, கே பி சுந்தராம்பாள் நடிச்ச ஔவையாரு. ஞான பார்த்த புரிஞ்சு எடுத்துட்டு வரும்போது நல்லா இருக்கு. எல்லாம் நடிப்பு இது. இருந்தடா ஆம்பளைக்கு அனுப்புறோம். உங்க டங்கு அத்துப்படுவாங்க. என்ன படத்தை பார்த்துட்டு அப்படி அடிச்சாங்க? இந்த படத்தை எங்க வாங்க? அஞ்சலாந்த தெருவுல படம் வெத்து எப்படி இருந்தா? லுங்கிட்டு இருந்தா, கரல் முடிக்கிட்டான், குடிங்காசு போட்டுருந்தானா? போட்டுருந்தான். ஔவையார் தானு கேட்டியா? கேட்டேன். வாங்கினியா? வாங்கினேன். ஔவையார் இருந்தாங்களா? இருந்தாங்களே. இதுலயே ஔவையார் இல்ல எனக்கு தெரியல. நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லணும். வேற எதுவுமே நீ பேசக்கூடாது. ஏன் ஔவையார் இல்ல? உண்டு இல்ல ஆமா. எப்படி உண்டு இல்ல ஆமா? எப்படி உண்டு இல்ல ஆமா? நீ தானே சொன்னீங்க உண்டு இல்ல ஆமான்னு. வேற எதுவும் சொல்லக்கூடாது. ஓ இது நக்கல் வேறையா? நக்கல் வேற நக்கல். இந்த கிளவிங்க நம்ம அடிக்கிறது ஆம்பளை இல்லாம சீக்கிரம். ஏய்யா ஔவையார் படத்தை காட்டுறேன்னு சொல்லி அசிங்கமான படத்தான் காட்டினாம, துணி இல்லாம என்னன்னு வந்துடாமே. என் பொண்டாட்டி சொன்னா அப்பச்சிங்களா வயசான கீரிப்புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு அசிங்கமான படம் வேணும் காட்டுறேன் போ. என்னடா கதை மாறுது? ரேட் ஏத்துங்க. ஏத்துற எல்லாம் வச்சே இந்த படம் பாருங்க. அட காதுல ஓ பாருடா பாக்குறோம். ஓத்ராயா ஒத்தியா தாரப்பழத்தில் திழுந்து ரகரதியோடு நாம தள்ள நான் பாக்குறேன். இல்லையா ஏய்யா ஒரு சின்ன சின்ன ஜெயமாலினி டிஸ்ப சாந்தி இந்த மாதிரி ஏதாவது காம் பண்ணி பார்த்தா நீ ஔவையார காமிச்சிருக்க. என்னது ஔவையார? அவங்க சின்ன வயசுலயே நாங்க பார்த்தோம். ஏய் ஆமாடா, இது எப்படி இங்க வந்தது? அண்ணனு தெரியல என்ன ஏது அக்கிரமாக்கு? அப்படியே பாப்பா நாங்க ரெண்டு உள்ள பணம் கொடுத்தோம். உங்களுக்கு சும்மா Ella இந்த கந்தல் கந்தலான படத்தை எங்க வாங்க? அதே அஞ்சாம் தெருவுல. அப்புறம் எப்படி இந்த படம் வந்தது? அதே தெரியல. உன்ன வேலைக்கு சேத்தியே தப்புடா. இவரே இதெல்லாம் பேச கூடாது. நான் கேக்குற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லுங்க. வேற எதுவும் பேச கூடாது. சரி. இப்போ ஏன் கேக்குறது? உண்டு இல்ல ஆமா. ஏய் அவரை புடிடா. அவ செத்துக்கிட்டு போக போறா. குழந்தை பையனை போட்டு எருமி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே. அப்படி என்னையா தப்பு பண்ணா? அந்த மாதிரியா கேள்வி கேட்டானே. வாயில கொழுக்கட்டை வச்சிருக்க. இன்னும் சொல்லுடா. வாயில எதுக்குடா கொழுக்கட்டை வச்சிருக்க? என்னது கேட்டானுங்க? அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனா ஒண்ணுதாங்க ஆவன்னா தான் ரெண்டு. இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்தனுச்ச நீ ஊர்லயே இருக்க மாட்டாங்க. என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலன்னா ஏன்டா ஊரே உதைக்கி வருது? இது என்னென்ன? எலுமிச்சம் பழம். இதுக்கு முன்னாடி எலுமிச்சம் காய். இது என்னென்ன? வாழைப்பழம். இதுக்கு முன்னாடி வாழைக்காய். இது என்னென்ன? மாம்பழம். இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னென்ன? தேங்காய். இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன். இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன், இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. ஐயோ என் பணத்துக்கு எவ்வளவு பலி சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இனிமே ஏதாவது எடக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன். யாரு தெய்வானியா? என்ன மணி இவ்வளவு குச்சி ஓடியார? என் தங்கச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வரா. அடம் கொக்கமாக்கா அவ வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுறது நினைக்கும்ல. அதுக்கு தான் துவைக்க போட்ட துணில வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏனமணி தங்கச்சியை படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியாமணி. இந்த பாரு உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா, நான் எடுத்து கொடுக்குறேன். இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் இல்ல மணி. ஐயோ அதெல்லாம் வேணாம், எனக்கு என்ற சாலியே போதும். அக்கா போதும்க்கா, இன்னும் ஊருக்குள்ளவே போல அதுக்குள்ள இப்படி போட்டு சுத்தம் சுத்துறியே. படிச்சுட்டு பத்ம மாதிரி வந்திருக்க, உன் மேல எத்தனை கண்ணு படும்னு எனக்குல தெரியும். தேங்காய் செதறத பார்த்தா ஊரு கண்ணே படாம வளர்ந்த பொண்ணு இவதான் போல் இருக்கு. நம்ம கண்ணுல பட்டா இல்ல. டேய் பூச்சி, யாரா இந்த பொண்ணு? அவதான்டா ஆடெல்லாம் மேய்க்கிறாள தெய்வான, அவளோட தங்கச்சி வள்ளி. பெருசு வீட்டுல ஆரம்பியா? ஏண்டி முத்துக்கல்லு மாதிரி நான் ஒருத்தி உட்காந்துருக்கணும்ல, உன் கண்ணுக்கு தெரியலையாக்கா? நான் கல்லுங்க கூட எல்லாம் ஒண்ணும் பேசுறது இல்ல. ஆடியன் சீமச்சிருக்கி சீரங்க பருப்பி எம்பட வீட்டுக்குள்ளே வந்து எனியவே கல்லுங்கிறியா? ஒன்ற ஆத்த ஆவட இருந்தாலே வாயில்லா பூச்சி. நீ என்றா ஓட்டல் அடியோ முழுங்கின மாதிரி லொடலொடன்னு உருட்டிக்கிட்டு நிக்கிற. மாறுவிங்க வாராங்க சித்த இறுக்கி கட்டிக்கிட்டு நில்லு. அதான் அந்த புதுச்சிருக்கே அவனு சிரிக்கி இல்ல என்று தங்கச்சி டீச்சரு. என்ன சார் இதெல்லாம் எங்க உனக்கு புரிய போகுது? நான் பாக்க வேண்டியவங்களை பார்த்து பேச வேண்டியது பேசிக்கிறேன். கவுண்டரே மதப்பு தான் டேபிள இங்க வந்தானே அலக்கட்டிக்கிட்டு இருக்க. நீங்க இருக்கிற தைரியத்துல என் தங்கச்சி படிக்க வச்சு போட்டேன். அப்படியே ஒரு வேச்சல்லி பள்ளிக்கூடத்துல ஒரு வேலை வாங்கி கொடுத்து போட்டீங்கன்னா டேபிள நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊரு பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா? இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல, எங்க ஆத்த மாதிரி. காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரையே பேசிக்குவா. அது ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு. ஏன் புள்ள போய் சொல்ற? எப்ப நீ சொன்ன? தவசி இவ பேச்ச நம்பாதீங்கடா. இவ தொல்லை தாங்க முடியாம போயிட்டான் அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு. இவக்கு சாவகாசமே நம்மளுக்கு ஆகாது. ஏற்கனவே 2-3 பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு. பஞ்சாயத்து போர்டு ஆபீஸுக்கு வா, அங்க வாக்கலாம். எங்க வந்து வாக்குறது? ஏனுங்க ஒரு வயசு பொண்ணு எத்தனை இடத்துல வச்சு பாப்பீங்க? கால் மணி நேரமோ அரை மணி நேரமோ பாக்குறத இங்கே நல்லா வச்சு பாத்து போடுங்க. அட வாப்புல அதோய் இவளை சமாளிக்க உன்னாலதான் முடியும். நீயே பாத்துக்கோ. உங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கும் தெரியும். இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத. ஏற்கனவே இருளாய்மையை எனக்கு தான் அந்த வேலையை கவுண்டர் கொடுக்க சொன்னாலும் சொல்லி தொந்தரவு பண்றான். நீ வேற தொந்தரவு பண்ற. இருக்கிற ஒரு வேலையை ஆருக்கு போட்டு கொடுக்கணும். ஊருக்கே பெரிய மனுஷர் கவுண்டர். அவர் வீட்டுல கொத்தனார் வேலைக்கு இருந்து நீ 8 8 64 சரியா செல் போட்டு சொல்லி கவுண்டர் கை காமிச்சுட்டா நீ பிரஜெண்ட் ஆயிட்ட. இல்லக்கா பிரசிடென்ட் ஏதோ ஒரு ஜெண்டு. யோ கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு. ஏதோ பெருந்தன்மைக்கா உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல் போட்டு போனாரு. அக்கா சும்மா ரெடி சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஆனா அது மட்டும் இல்லையா, என் தங்கச்சிக்கு இந்த வேலை கிடைச்ச உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி விடணும்னு சொல்லி போட்டு 7 டூர் கார் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. சும்மாரி நீ என்றானா கவுண்டர் வச்சு கூட கேட்காம 1.5 வாட்டுக்கு வேற அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்து போடுறேன்னு சொல்ற. யோ ஒண்ணு மட்டும் சொல்றேயா, நாய் தான் வால் ஆட்டணும், வாலு நாய் ஆட்டக்கூடாது. போர்வோ பார்த்தா அடுத்த வாட்டி நீ பிரசன்ட் ஆமாட்ட போல இருக்கேன். நீ வா வள்ளி, பக்கத்தூர் போய் கவுண்டர் வேலைச்சனா உனக்கு வேலை கொடுக்காமல போயிருவாங்க. அவருக்கு அங்க எக்கச்சக்க ரெஸ்பெக்ட் இருக்கு. அக்கா ரெஸ்பெக்ட் இல்லக்கா ரெஸ்பெக்ட். 4 வார்த்தை சொல்லி கொடுத்தா போதும் மானத்தை வாங்குறியே. ஏடா பழனிச்சாமி கரடத்துல இருந்து ஊர் கவுண்டர் தகராறு நமக்கு எதுக்குடா? பேசாம அந்த வேலையை அந்த பிள்ளைக்கு போட்டு கொடுத்துறேன். என்ன சொல்றேன் அம்மனே? அம்மனே நாளை காலையில சர்டிபிகேட்லாம் கொண்டு கொடுத்து நீ வேலையை சேர்ந்துக்க. இந்த பாரு சர்டிபிகேட் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ வந்து வேலையை சேர்ந்துக்க. என்ன சொல்ற? நெசந்தாருங்க நீங்க சொன்னதால சொல்லி அந்த பிரசிடென்ட் ஐயாவை கலக்கு கலக்குன்னு கலக்கி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சாமி சாஞ்சு போச்சு. நம்ம ஊர் கவுண்டரி சாச்சிட்டானுங்க. அந்த கவுண்டரி எப்ப நிமிர்வாருன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கண்டா. என்று அது கையில தேங்காய் பழத்தட்டு ஏதாவது காதுத்துக்கு போறியா? இல்லண்ணே நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல, அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம்னு நான் பாத்துக்கிட்டு இருந்தது மந்திரி பதவி. அதை நான் விட்டுட்டு போறேன், அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க. ஏ எனக்கு சூடு சோரணை இருக்குடா, அதனாலதான் இந்த ஊர் அயோக்கிய துணியை துவைக்க. உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே. ஆமா உன்ன நம்பி எவன்டா துணி போட்டா? இவர் தானே. இவரா? ஓ இவரா? ஆமா நீங்க முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் செலவிய இவர்கிட்ட கொடுத்த இவரு சோதனை பண்றாரு. டேய் இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன், இவங்கிட்ட சலவை கெடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. ஐயோ அப்படிலாம் செய்ய மாட்டோம்னே. அப்ப அந்த ஆசீர்வாதம்? ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாத சாமி, சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். சரி இந்த வெத்தலை பாக்க எடுத்துக்கோங்க. வெத்தலை பாக்க நான் எடுத்துக்கிட்டா தேங்காய் பழத்தை வெளியே எடுத்துட்டு போய் வித்துடலாம்ண்ணா. என்ன ஓமண்ணா போடா எடுத்துக்கிட்டே போடா. ஐயோ எத்தனை நாளைக்கு இந்த கௌரவம் பாக்குறேன். என்னன்னு நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருது இல்லையா? எது அதாவது ஒத்துழைப்புண்ணே. இதுதான் ஒத்துழைப்பு. எல்லாரும் கூப்பிடுங்க. ஒரு நூலு 2 நூலு அறுந்து போச்சுன்னா முடிச்சு போட்டு தறி நெஞ்சிடலாம். நூலு முச்சோட அறுந்து போச்சுன்னா எப்படி தறி நெய்யறது? ஐயோ கவுண்டர் விட்டு ஆம்பளைகளே அடுத்த விட்டு பொண்ணுங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னு பெருமைப்பட்ட காலம் போய் கவுண்டர் விட்டு கன்னி பொண்ணு எவனோ ஒரு மகன் தெரியாதவனுக்கு முந்தி விரிச்சுட்டான்னு ஊரு பேசுற மாதிரி வச்சுட்டியே. ஆறுல சனின்னா அர்ச்சனை பண்ணிடலாம், நீ பேர்லயே சனிய வச்சுக்கிட்டு இருக்கிறியே. யாருடி யாரு உன் வயசுல வளர்ந்த அந்த பிள்ளைக்கு அப்ப யாரு? ஐயா சொல்லு, ஐயா சொல்லுடி. ஆத்தா கிடந்து இப்படி தவிக்குது இல்ல, யாருன்னு உன் வாய் திறந்து சொல்ல முடியும். வழி தவறி நடந்தாலே என் மகன் ஒத்துக்க மாட்டான். நீ இப்படி மர தவறி போய் வந்து நிக்கிறியே, இது அவன் எப்படி தாங்க போறான்? நான் என்ன பண்ணுவேன்? இத நான் என் பிள்ளைகிட்ட எப்படி சொல்ல போறேன்? என்னாச்சு? என்ன நடந்ததாட்டா? என்ன நடக்கல, உரம் பாஞ்ச 1.5 உடம்பு ஓடாகிற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு போட்டு வந்து நிக்கிறாளே, இத நான் உங்ககிட்ட எப்படியா சொல்ல போறேன்? கவுண்டரையா பள்ளி பொண்ணு உண்டாயிருக்கையா. நாளே கவுண்டர் சரியான விசாரிச்சு தீர்ப்பு சொல்லுவாரு. இப்ப தான் வீட்டுக்குள்ளே நடந்தத விசாரிச்சு சொல்லாமலா இருப்பாரு? அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்ப நான் தான் பெரிய மனுஷன் வீட்டு விஷயம் இப்படித்தான்ப்பா. கொண்டாட்டி இருக்கும் போதே இன்னொன்னு வச்சுக்குவாங்க. இது கவுண்டர் விஷயத்துல உண்மையாயிடுச்சு பாத்தியா? வீட்டுல பொண்டாட்டி இருக்கும் போது குழந்தையா கிட்ட காதை புடிச்சு விளையாடினாரு. பொண்டாட்டி வேற ஜெயிலுக்கு போயிருச்சா கவுண்டர் வேற விதமா விளையாட்டாரு போல இருக்கு. ஆனா வெள்ளையும் ஜோலையும் வெறும் வேஷம் தாயா. வெப்பாட்டி வச்சுக்கிறவன் தான் பெரிய மனுஷன் ஆகி போச்சு பாத்தியா? இது என் வீட்டு விஷயம். இதுக்கு மேல யார் பேசினாலும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாவுல உள்ள போலாம். டேய் சவசி நில்றா. அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டு கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக ஒருத்தனை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போனாலே அவதான்டா என் புள்ள. அவ காப்பாத்துற கௌரவத்தை தெருவுல கொண்டாந்து நிறுத்திட்டியே. நீ எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் உனக்கு ஆத்தானும் இல்ல, இந்த வீட்டுல உனக்கு இடமும் இல்ல. போயிரு. இன்னொரு தடவை என்ன ஆத்தானு கூப்பிடாத, என் மூஞ்சில முழிக்காத, போயிரு. பயப்படாதீர்கள், நாங்கள் ரகசிய போலீஸ் இன்டெலிஜென்ட் பீரோ. இன்டெலிஜென்ட் பீரோனா தெரியுமா? எங்களுக்கு இந்த காட்டேஜ் பீரோ, கட்லு, ஜன்னல் இதாங்க தெரியும். இன்டெலிஜென்ட் பீரோனா என்னங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பீரோ இல்ல, இது வேற. இது துப்பு துலக்கிற விஷயம். சில குறிக்கோள்களுக்காக நாங்க உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்கு சிஷ்யர்களா இருக்கணும். அம்பலத்தரசு அப்பனே. யார் அந்த ரெண்டு பேரும்? ஆண்டவன் தான். ஓஹோ, அவனுடைய படத்துல அத்தனை பேரும் சிஷ்யர்கள் தான். நீங்களும் சிஷ்யர்களாகலாம். பஸ் ஒரு ஐடியா. என்ன? இந்த ட்ரெஸ்ல நம்ம இருந்தோம்னா அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ட்ரெஸ் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க ட்ரெஸ் நம்ம வாங்கி போட்டுக்குறோம். ஆஹா அம்பலத்தரசே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூளையா? பாதி மூளையை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. பாதி மூளைக்கே இவ்வளவு வாரியா? அப்பனே உன் பாதி மூளை வாழ்க. சாமி என்ன ரொம்ப புகழாதீங்க. ஆமா, இவனை ரொம்ப புகழாதீங்க. அப்ப ட்ரெஸ் மாத்திக்கிறோமா? மாத்திக்கலாம். சார் நீங்களா? நீங்க தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா இந்த நாள் போட்டிருப்பியா? அது இல்ல சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இதே இடத்துல இதே இடத்துல ஆயில் கதிக்கு ரெண்டு பேரும் இங்க இருந்தாங்க சார். அந்த கொலகாரங்க நினைச்சிட்டு உங்களை அடிச்சிட்டு சார். இதான் சூப்பர் ஐடியாவா? தனியா அழுதுட்டு இருக்கிறது நம்ம நாட்டுல புதுமையாடா? அதான் கண்ணீர் கம்பெனிமா அலைய விட்டானுங்களே, இது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி கண்ணீர் மூக்கு வழியா வந்ததா இல்ல முதுகு வழியா வந்ததா? அது இல்ல பாஸ், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு அழுதுச்சு. உடனே நீ கொடுத்துருப்பிய? நோ, உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு. கன்சல்ட் பண்றதுக்கு நான் என்ன டாக்டரா இல்ல அட்வொகேட்டா? கூப்பிடுறா. ஏய் அவ என்ன கிளியோ போடுறாவா? ஹிஸ்டாரிக்கல் டைப்ல கையை தட்டி கூப்பிடுற. பாப்பா? பாப்பாவா? என்ன குழந்தை கூட்டி வண்டியா? நோ, டீனேஜ். டீனேஜ்? எஸ் எஸ் எஸ். கூப்பிடு. நாம எந்த பிளானோட வந்தோமோ அது இவங்க கூட இருந்து நிறைவேற்றிப்போம். அநேகமா நீ ஒரு ராயல் ஃபேமிலியா இருக்கணுமே. உன் லுக்கே சொல்லுதே. கிண்ணத்துல சோறும் பாலும் கலந்து நிலாவை காட்டி உனக்கு ஊட்டிருப்பாங்களே, அது எப்படி பாச நிலாவை பார்த்து ஊட்டினாங்கன்னு சொல்றீங்க? இடியட். ஒவ்வொரு அம்மாவும் தான் பிள்ளைங்க அழும்போது நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க. ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் நிலாவில இறங்கி ரொட்டி சாப்பிட்டுச்சு. அவன் தான் அமெரிக்காவில பிறந்த ஆம்ஸ்டாங். ஓஹோ. இந்த கீ இவளை அழைச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு உடனே வந்துடணும். அப்ப கீ என் கைக்கு வரணும். வாமா. அப்படியே எப்படி பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு, ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும். மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சான் இருக்கணும், இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்ளோ பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கேத்திற்கு ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணாம். ஏன்? வீடு பூரா கரண்ட், ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூடாதா? ஓ, இருக்கலாம். சம்திங் நீங்க என்னமோ அந்த முள்ளம் பண்ணி லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தரான். ஐயோ, அப்படி எல்லாம் இல்லங்க. அவரு என்ன காப்பாத்தினவராச்சே. சரி, ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொன்னேன், அது இப்படி சொல்லிட்டாரா? ஏங்க, லவ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம். ஏ, ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கே. அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கிறது ஏன், இங்க இருக்கிறது ஏன், ஒன்னா சேர்த்து பாப்போமா? ஐயோ, அத மச்சாலே. சார், சார். அப்படி தான் இருக்கணும். ஒரு இதுக்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்பளைங்க கூட பாரு. இப்போ என்ன கட்டி பிடிச்சு அமுக்கு? ஏன் அப்படியே கட்டி பிடிச்சு அமுக்கி சவுண்ட். அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும். சார், நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார். இல்லடா, ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா, தனியா இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். நீயா? ஓ, நீங்களா? இவன்களை என்ன அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இவன்களை ஏமாத்திட்டு போயிடுவோம். ஹலோ மிஸ்டர் திருவாசகம். எஸ், பிரைவேட் டிடெக்டிவ். யா, glad to meet you. How are you? Fine. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க சேவையை நான் ரொம்ப பாராட்டுறேன். Thank you sir. Your good name என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியாம தான கேக்குறேன். நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. இந்த போலீஸ்க்கு போலீஸ் தெரியல பாத்தீங்களா? நான் இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்காம இருக்கேன். பஃபில இருக்க. கரெக்ட். ஐ அம் இன்ஸ்பெக்டர் சௌத்ரி from டெல்லி. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சப்பாத்தி சாப்பிடுற என்ன சொன்னீங்க? அது இல்ல, இந்த டெல்லி, பாம்பே, கல்கத்தா, மெட்ராஸ்ங்கலாம் எனக்கு சைடுல சப்பாத்தி வியாபாரமா? அங்க நான் பங்களா இருக்குன்னு சொல்ல வந்தேன். மை ஃபேமிலி இஸ் ஆல் இந்தியா ஃபேமிலி. ஓ, யூ ஆர் ஆல் இந்தியா ஃபேமிலி. நீங்க அங்க எப்போ வேணா வந்து தங்கலாம். who is this ஆரன்? இவன் திருவண்ணாமலை பஞ்சு முட்டை விக்கிற பையன். நீங்க யாரை கேக்குறீங்க? இவரு மை செக்ரட்டரி. கொஞ்சம் வரீங்களா? 1 minute. I am sorry. Excuse me. Yes, please. இருக்கடா கூப்பிட. இவன் தான் ஜெயிலில் தப்பிச்சு வந்த விஜய். இவனை விடாதீங்க, போய் பிடிங்க. இவரை பார்த்தாடா கைதிங்கிற? அவர் மூஞ்சிய பாடுறா. அவர் யாரு? ராயல் ஃபேமிலி, ஆல் இந்தியா ஃபேமிலி. டெல்லி, பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், இங்கெல்லாம் அவருக்கு பங்களா இருக்குடா. டெல்லி கல்கத்தாவில் பங்களா இருக்கு, ஆனா இவருக்கு இருக்கா? என்ன கிண்டல் பண்றியா? ஏற்கனவே நீ 3 இன்சிடென்ட்ல என்ன மாட்டி விட்டுருக்க. இப்பதான் எனக்கு ஒரு பெரிய இடத்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு, அதை நீ கெடுக்க பாக்குற. சார், ஏற்கனவே நான் சொன்ன 3 இன்சிடென்ட் தப்பு தான், ஆனா இது உண்மை சார். அவனை விடாதீங்க, பிடிங்க. மிஸ்டர் திருவாசகம், உங்க அசிஸ்டன்ட் சொன்னீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் கோமா பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் பிரச்சனை? சாரி சார், அது எப்படி சார் நான் உங்ககிட்ட வாயால சொல்றது? சும்மா சொல்லுங்க சார். அவன் உங்களை பார்த்து சொல்றான் சார், நீங்க ஒரு ஆயில்ன்ற கைதியா சார்? பண்ணிதான் சார் அவன். சார், உங்களுக்கு வேணா ஜோக்கா இருக்கலாம். இதை பாருங்க சார், உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருக்காங்க சார். கரெக்ட் சார், உங்களை மாதிரி 7 பேர் இருக்கலாம், ஆனா இவர மாதிரி 7 பேர் இருந்தா அந்த பூமி தாங்குமா சார்? இருக்கட்டும் சார், ஆனா என்ன பார்த்து ஒரு ஜெயில் கைதின்னு சொல்றானே சார். சாரி சார், அவனுக்காக நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் சார். ஏண்டா ஒரு ராயல் ஃபேமிலி ஆல் இந்தியா ஹாய் லவ்லி ஃபிகர். சார், ஃபிகர் இல்ல சார், லவர் லவர் லவர். உங்க லவரா சார்? சார், ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணுங்க சார். சார், அவங்க வீட்ல தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க சார். வீட்ல எல்லாரும் அப்படிதான் சார் செய்வாங்க. இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? தற்கொலை பண்ணிக்கலாம் இருக்கோம். ஐயோ, நீங்க 2 பேர் தற்கொலை பண்ணலாமா சார்? வாழ வேண்டியது சார், நீங்க 2 பேர் சேர்ந்து வாழுங்க சார். நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் சார். சார், நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார். சார், ஆல் இந்தியா ஃபேமிலி அநியாயத்துக்கு நாசமா போக கூடாது சார். இங்க இருந்து போங்க சார். சார், கட்டி பிடிச்சிக்கலாமா சார்? கட்டி பிடிங்க சார், நல்லா அமுக்கி கூட்டிட்டு போங்க சார். கொண்டு போங்க சார். போங்க சார், போங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். செலவுக்கு பணம் வச்சிருக்கீங்களா? செலவு பணம் இருக்கா? இருக்குடா. மிஸ்டர் திருவாசகம், ஜெயில இருந்து தப்பிச்ச கைதியுடைய போட்டோ இது. இங்கதான் அவன் இருக்கிறானா, பார்த்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன் சார், இவனுக்கு தான் செலவு பணம் கொடுக்க போறீங்களா? இவனுக்கு டெல்லி, கல்கத்தா, பம்பாயில பங்களா இருக்கா? இவன் பிரின்சிபல் உங்களுக்கு கிடைக்காதா? ஏன் சார் அநியாயமா அவார்டை விட்டுட்டீங்க? இதுக்கு தான் சூப்பர் பிரெயின் வேணுங்கிறது. சரி சரி, நடந்து நடந்து போச்சு. டேக் இட் ஈஸி. டேய், கையடறா, பின்னால வாடா, வாடா பின்னால. உனக்கு டெல்லி, ஹைதராபாத், கல்கத்தாவுல பங்களா இருக்கா? டேய் டேய் படுவா, உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன்டா. டேய், எங்க போனாலும் விட மாட்டேன், உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன். கதவு திறக்கலாமா? அதான உனக்கு என்ன? வாட் மேன், உங்களை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கேன். அரெஸ்டா? நான் யார் தெரியுமா? டிடெக்டிவ், இன்டெலிஜென்ட் பீரோ. நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா, வந்து ஸ்டேஷன்ல பேசு. கான்ஸ்டபிள் சார், இவரையும் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. ஜெயில இருந்து தப்பிச்ச கைதிகளும் உள்ள, இன்டெலிஜென்ட் பீரோவும் உள்ள. ரொம்ப நல்லா இருக்கு. அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க, இங்க எல்லாரும் ஒண்ணுதான். ஒண்ணுன்னா நான் உள்ள இருந்தா நீங்கள் நானும் ஒன்னாயிர முடியுமா? ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி ஜெயில் இருந்தாங்க, அதுக்காக நீங்கள் அவங்களும் ஒன்னாயிர முடியுமா? நீ தானடா சொன்ன தமா துண்டு பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு, அந்த மூளை தாண்டா நம்ம மூணு பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. பாவம் பாஸ், உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. நீங்க உள்ள, நான் வெளியே. என்ன மங்காத்த ஆடுறியா? அது இல்ல பாஸ், அந்த பொண்ணுட்ட இருந்து நான் எப்படி தப்பிச்ச பாத்தீங்களா? உங்களால முடியலையே, அதான் சூப்பர் பிரைன்ங்கிறது. ஆமா, உங்களை எதுக்காக லாக்அப்ல வச்சாங்க தெரியுமா? எதுக்காக? அந்த பொண்ணு ஒரு மந்திரிய பாம்பு வச்சு கொள்றதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. அவளுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான தொடர்புன்னு சிபிஐ சந்தேகப்படுறாங்க. ஆட பாவீங்களா, நான் ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் படாம பழகிட்டு இருந்தேன், அத நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது மட்டும் இல்ல பாஸ், உங்களை விசாரிக்க சொல்லி சிபிஐல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. டேய் டேய்ன்னு பேசாதீங்க, நான் டியூட்டில இருக்கேன், கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சரிங்க சார். மொத ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும்போது பிரெயின் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுப்பியிருக்கேன்னு சொன்னாருங்களே, அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன். கறி கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி வேலு ஹோட்டல், பொன்னிச்சாமி ஹோட்டல், முனியாண்டி விலாஸ், இப்படி எல்லா மிலிட்டரி ஹோட்டலுக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே நான் ஐஜி விட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நெருக்கத்துல தான் உங்கள்ட்ட அனுப்பிச்சாரு. ஓஹோ, அப்படிப்பட்ட பிரெயினா உங்க பிரெயின்? இந்த கடவுள் இயற்கையிலேயே எல்லாருக்கும் மண்டையில வச்சு அனுப்புவாரு, அந்த மாதிரி பிரெயின் இல்ல. கடகடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடகடைக்கு சப்ளை பண்ற பிரெயின். ஷட் அப், கம் டு தி பாயிண்ட். அந்த பொண்ணு மேற்கொண்டு ஏதாவது சொன்னாளா? அத நீங்க என்கிட்ட சொல்ல முடியுமா? ஓ, சொல்லலாமே. அவங்க எல்லாம் இருக்காங்களே, எட்டி போங்க. நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க. வாங்க. அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான். டேய் மகனே, இப்போ ஒத்த காத்தான் கடிச்சிருக்க, நான் கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவேன். ஆனா உன் உடம்புல முக்கியமான பேர் பாட்சி எதுவுமே இருக்காது. டேய் அருளப்பா, நீ அதிர்ஷ்டக்காரன்டா. ஒண்ணும் தெரியாமலே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிட்ட. அவன் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஆளா. அனுப்பிரியா அனுப்பிரியா அனுப்பிரியா, என்ன அனுப்பிரியா அனுப்பிரியான்னு அலட்ட? அது ஒண்ணு இல்லங்க, மளிகை கடைக்காரன் நம்ம ஹோட்டலுக்கு ஜாமான் அனுப்பல, அனுப்பிரியா அனுப்பிரியா அனுப்பிரியான்னு. ஐயோ, என்ன பொறுப்பு, என்ன பொறுப்பு உணர்ச்சி. உன்ன மாதிரி ரெண்டு பயிர்கள் இருந்தா போதும், என் ஹோட்டல் ஓஹோன்னு ஆயிடும். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இந்தாங்க. மல்லிகைப்பூ கொடியில இருந்து மணக்கிறத விட கூந்தல்ல இருந்து மணக்கிறதா மயக்கம். உனக்கு எப்படி? எனக்கு மயக்கமே இல்ல. உனக்கு ரசனையே இல்ல. ஆமாண்டா, நானும் மயங்கி விழுந்துட்டா உன எவன்டா தூக்கிட்டு போவான்? ரோட்ல போற தாய்க்குலமே யாருக்காவது என் மேல கருணை பிறக்காதா? சேலை கட்டிய நிலவு சாலையில் போகிறதே போதும் நாதா. அவன் மூளையை செலவு பண்ணி கவிதை எழுதுறான், ஆனா நீ பொம்பளைங்க இதை பார்த்து, அது புடவை பார்த்தே கவிதை எழுதுற. டேய், கடையை திறந்து வச்சுட்டு வந்துருக்குண்டா. நீ எதையுமே மூட மாட்டியா? மூடிடலாம். அனுப்பிரியா, ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? என்ன செய்யறது, எங்க டைரக்டர் கதை சரியில்லைன்னு முடிய பிச்சுட்டு இருந்தாரு. எனக்கு தான் மண்டபுரம் மூளையாச்சே, சரி பண்ணிட்டு வந்தேன். எனக்கு சான்ஸுங்க. நீ ஆல்ரெடி புக்கிடு. அடுத்த படம் 70mm, அகலமா இருக்கும். படத்துக்கு பேரு என்ன சார்? படத்துக்கு பேரு சத்தமில்லாத முத்தங்கள். பயங்கரமான முத்தக்காட்சி. அதுல நெருங்கி நடிக்க பயப்பட மாட்டியே. எனக்கு பழக்கம் இல்ல சார். தள்ளி நின்று நடிக்க கூடாதா? டோன்ட் வரி, நான் சொல்லி தரேன். எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, நீ வெக்கப்பட்ட ஃபீல்டுக்கு வர முடியாதுமா. நான் வசனம் பேசுவேன், நீ சுத்தி சுத்தி வந்து என் கைய பிடிக்கணும். அன்பே, கார்முகில் கண்ணா, கமல கண்ணா, ராஜபுல கண்ணா. அப்பா, காத்து கூட போக முடியாது நம் இறுக்கமான உறவில் என் அப்பா எப்படி நுழைய முடியும்? முடியாது கண்ணே, முடியாது. செத்தாலும் உங்க அப்பன் பாடி மேல் இந்த ஜோடி ஆடி பாடும். என் பொண்ணு கைய பிடிச்சது இல்லாம எனக்கு சமாதி வேலை கட்டிய நீ. ஐயா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, நான் சின்ன பையன். இன்னைக்கு நீ ஓவரா மினிக்கிட்டு வந்த போவே தெரியும் ஏதோ நடக்க போகுதுன்னு. பின்னாலே வந்து சரியா போச்சே. என்னப்பா நீங்க ஃபேமஸ் டைரக்டர் சர்மாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பா இவரு தான். இவர்கிட்ட ஒத்திகை பாத்துட்டு இருந்து வந்து கெடுத்துட்டீங்களே, கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. அசிஸ்டன்ட் டைரக்டரா மன்னிக்கணும் சார், எனக்கு கொஞ்சம் மூளை குறவு, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. நானும் பழைய காலத்து சென்ட் நடிகர். உங்க டைரக்டர்ட்ட சொல்லி எனக்கு ஒரு ரோல் வாங்கி கொடுங்க. என்ன பிலிம் ரோலா? மொழி மாதிரியே பேசு, ரொம்ப வேட்டத்தை சொன்னேன் சார். கவலைப்படாதீங்க, அடுத்துரிய அவங்க அப்பாங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ரோல் தரேன். பாயில் படுத்த பேயின்னு ஒரு படம் எடுக்க போறேன், அதுல நீங்க தான் பேய். மறக்காம கூப்பிடுங்க சார். கவலைப்படாதீங்க, உங்களை விட்டு அந்த வயசுக்கு யார் இருக்கா? பேயா? அப்ப எனக்கு ஜோடி கிடையாதா? இருக்காங்க, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க தூங்கி எந்திரிச்சு வரும்போது பேய் மாதிரியாவே இருக்கும். அவங்கள போட்டு உங்களுக்கு மேட்ச் பண்ணிடுறேன் சார். உங்களை என் வாழ்நாள் பூரா மறக்கவே முடியாது சார். ஆமா, உங்களுக்கு தலைகீழ நிக்க தெரியுமா? தெரியாது. ஏன் தலைகீழ நிக்கணும்? பேய் தலைகீழ நிக்கிற மாதிரியா ஒரு சாட்டு வருது, அதுக்கு தான். அவ்வளவுதானே? நின்னா போச்சு, போங்க, விடுங்க. அனுப்பியா? யார பார்த்து சொன்ன? நான் பழைய சென்ட் நடிகர். பாருப்பா. பாரு, டான்ஸ் வேணுங்கிறதுக்காக உங்க அப்பா தலையில நிக்கிறான் பாரு. பாவங்க, எங்க அப்பாவுக்கு கழுத்து வலிக்கும். டான்ஸ் வேணும்னா எல்லா வழியும் பொறுத்து ஆகணும். பாரு, முழிக்கிற முடிய பாரு. வாயா, சும்மா சும்மா எங்க அப்பா திட்டாதீங்க. ஆமா, எங்க மணி என்னாச்சுங்க? 5. 5ஆ? ஐயோ, இட்லி மாவாட்டணுமே. இட்லிக்கு மாவாட்டணும்? இல்ல இல்ல, இட்லிக்கு மாவாட்டணும்னு ஒரு படம் டிஸ்கஷன், அதுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஒரு பெசல் ஆட்டோ. என்னது ஆட்டோன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். பெசல் ஆட்டோவா? அதானே, சப்ளை மாதிரி கத்திட்டு போறான். சந்தேகமாவே இருக்கு. அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. இந்த பொம்பளைகளை காதலிச்சாலே இப்படித்தான். இருக்கிற காசுக்கு பேண்ட் செட் வாங்கிட்டேன், அன்றாட செலவுக்கு அல்லாடுறேன். என்ன பண்றது? எப்ப வருவாளோ? என்ன சார் இந்த பக்கம்? ஒண்ணும் இல்ல, பார்க்கல படுக்க வச்சு ஒரு பாட்டு சீன் எடுக்க போறேன், அதுக்கு இடம் பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்பவும் கடமையிலே கண்ணா இருக்கீங்க. மயக்கமா வருது. மயக்கமா? வாந்தி வர வருதா? இல்ல, மயக்கம் மட்டும்தான். அதான பார்த்தேன். இந்த வயசுல பொண்ணுகளுக்கு ரெண்டு சேர்ந்த மாதிரி வரக்கூடாது. உட்காரு. பரவாயில்ல. அட உட்காருமா, வெக்கப்படக்கூடாது. இன்னைக்கு ஷூட்டிங்ல ஒரே தொல்லை. என்னங்க தொல்லை? புது நடிகர் ஒருத்தருக்கு வசனம் பேச தெரியல. நானே ஸ்பாட்ல வசனம் பேசி நடிச்சு காமிச்சேன். கோச்சுக்காதானு என்னன்னு சொல்லு. அப்புறம் என்னங்க, எனக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நடிச்சு காட்டினதே இல்ல. இவ்வளவுதானா? இதான் சீனு. வில்லனு கதாநாயகி ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க. வில்லனும் கதாநாயகியுமா? ஆமா, இது ஒரு புதுமையான கதை. டேபிள்ல உட்காந்துக்கிட்டு தனாட்டா என்ன இருக்குன்னு கேட்டாங்க. தருவரா நடிச்ச நடிகருக்கு வசனம் பேச முடியாம திரு திருன்னு முடிச்சாரு. எடுத்து விட்டேன். இட்லி வடை பொங்கல் பூரி தோசை உத்தப்பம். ஏன்னா எனக்கு பழக்கமாச்சே. என்ன பழக்கமா? அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆச்சே. நான் வசனம் பேசி முடிச்சதுமே ஒருத்தி ஓடியாந்து முத்தம் கொடுத்தா. சுடியமே ஆசந்து போச்சு. அதுக்காக இது வரைக்கும் நான் காப்பாத்தி வச்சிருந்த கற்பை இழந்துட்டேன். அவங்க உடனே நான் பாத்தாகணும். அவங்க இந்நேரம் லண்டன் போயிருப்பாங்க. எனக்கு முத்தம் கொடுத்தது கேமராமேன் பாட்டி. வெளிநாட்டுல இருக்கிறவங்க அப்படித்தான். இதுக்குப்பா இப்படி ஆட்டிக்கிறீங்களா? வெளிநாட்டுல உள்ளவங்க அப்படி, இந்த நாட்டுல இருக்கவங்க எப்படி? இப்படிதான். இத பாருங்க, அடுத்த வாரம் எனக்கு பிறந்த நாள், நீங்க கண்டிப்பா வரணும். எனக்கு ஒரியாவுல இருந்து குஜராத்துக்கு ஒரு டப்பிங் படம் பண்ண போறேன். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? வாங்க. எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வரியா? என்னது? இல்ல, நான் சாப்பிடற ஹோட்டலுக்கு நீ சாப்பிட வரையான்னு கேட்டேன். நாளைக்கு வரேன், வரட்டுமா? புறாட்ட ஒண்ணு போயிட்டு வாங்க. ஒரு செம்மறி ஆட்டை பண்ணி கற்பழித்து விட்டது. வாடா, கையில் என்ன இவ்வளோ புஸ்தகம்? டேய், பார்த்து செலவு பண்ணுறா. வர வர எனக்கு கடையில் வேலையே இல்லை. டேய், எல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ சுமார. ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு 4-5 இடத்துல தமிழ் அர்த்தம் போட்டிருந்தா எதமா எடுத்துக்கிறது? சுத்தமாக கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு மச்சி. மறுபடியும் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டா, +2 3 வாட்டி எழுதியும் தேர முடியல. டேய், எந்த தொழிலை செஞ்சாலும் திருந்த செய்யணும்டா. முயற்சி திருவனையாக்குண்டா, அதுக்காக தான் முயற்சி பண்றேன். உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணு. கண்ணு வராத மாட்டை பிடிச்சி வாசல்ல கட்டக்கூடாது, முட்டிடும். ஆமா அண்ணக்கிளி, அண்ணக்கிளி. ஐயோ அண்ணா, அண்ணக்கிளி. என்ன மாமா? அண்ணக்கிளி, கொஞ்சம் தவுடு இருக்கா? ஏன் மாமா, தவுடு திம்பியா? தன்னந்தர நீ தவுடு துண்ணதா காஷ்மீர் எருமாடு மாதிரி இருக்க. காஷ்மீர் எருமையா? ஆமா, காஷ்மீர்ல எருமாடுல உன்ன மாதிரி வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும். ஏன் இப்ப நல்லா இல்லையா? அன்னைக்கு யாரு கூட பேசிட்டு இருக்க? நம்ம மது இல்ல, அதான்ப்பா இந்த அரலோசு மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேன். தம்பி என்ன கேக்குறாரு? ஐயா கொஞ்சம் தவுடு வேணும். என்ன மாட்டு தீவன கொடுனா? தவுடு கேக்குறது ஒத்தடம் கொடுங்க. அதானே பார்த்தேன். தம்பி கொஞ்சம் தவுடு எடுத்து கொடுமா? புண்ணாக்கும் சேர்த்து தரேன், அப்போ அது கொஞ்சம் குண்டாகட்டும். அட எடுத்துக்கொள்ளுமா. கிழவன் நேரம் பாத்ரூம் போறான். டார்லிங் நான் அரலூசா? ஆமா. அடச்சி எடுத்துக்கணுமா? ஐயா என்ன ரொம்ப துள்றா? மூஞ்ச பாரு. இதுக்கு தான் எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும்ங்கிறது. நீ அலட்சியமா இருந்திருப்ப. நல்ல வேளை அந்த தம்பி அங்க வந்ததுனால நீ தப்பிச்ச. ஏமா அந்த தம்பிக்கு நல்ல அடியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு என்னடி தெரியும்? அடி வாங்கினவனுக்கு எல்லாம் தெரியும். மசாஜ் கிளப்பா. உனக்கு ஒத்து பாடியே உனக்கு ஒத்தடம் வைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். அன்னைக்கு அவ்வளவு பேர் அடிச்சுட்டு வந்தேன். அவ பின்னாடி போகும்போது எனக்கு தெரியும் பின்னிட்டானுங்க. என்ன ராணா அவன் காதலுக்காக என்னென்னமோ பண்றான். ஆஃப்டர் ஆல் இந்த சின்ன அடியை கூட தாங்கலன்னா அப்புறம் என் காதலுக்கு அர்த்தமே இல்லடா. பெரிய மறுச்சரித்திரா லவ். அம்பிகாவதி அமராவதி பொழப்ப பாருங்கடா. டேய் சாப்பாட்டுக்கு என்னடா வழி? சாப்பாட்டுக்கு என்ன வழியா? எழுந்து உக்காந்துக்கிட்டு ராதா ராதான்னு கத்து. அவ அப்படியே ஸ்லோ மோஷன்ல லா 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 நல்லா வந்து ஊட்டுவா. ஊட்டுவாடா ஊட்டுவாடா. ஏய் எதிர்க்க மீச இருக்கா? மீச மீசன் வந்து கூப்பிடு. பன்னோ டீயோ ஏதாவது வாங்கி கொடுப்பான். ஏய் வயிற்று பசி தாங்க முடியலடா. வயிற்று பசிக்கே நம்ம தெருவில் பாட்டு பாடி பிச்சை ஏதாவது போடுவானுங்க. போ அனுப்பிரியா அனுப்பிரியா வாங்க சார். இருக்கட்டும் என்ன அனுப்பிரியா ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா? என் கூட பேச வேண்டாம். ஏன் என்னாச்சு? ஏன் கோமா இருக்கீங்க? என்ன கையில பட்டணும்? ஒண்ணு இல்ல சார் என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அடடே இன்னைக்கு கூட ஷூட்டிங்ல பிறந்த நாள் சீன் ஒண்ணு எடுத்தேன். அப்பவே நினைச்ச வரலாம்னு ஏகப்பட்ட பிசி. இந்தாங்க பணியாரம். பணியாரமா? எல்லாரும் கேக் கொடுப்பாங்க, நீங்க என்ன பணியாரம் கொடுங்க? எங்க வீட்டு வழக்கப்படி பணியாரமா தின்னு பாருங்க. பணியாரம் ஜொலிக்குது மச்சானை கிழக்குது பழபழக்குது பருவம் பந்தாடுது. ஆளான பொண்ணு இது வாழவேன்னு கண்ணு ஆழ மயக்குது அதுல மூளை கலங்குது. பணியாரம் ஜொலிக்குது மச்சானை கிழக்குது பழபழக்குது பருவம் பந்தாடுது. ஓ முன்ன கண்டுபிடிக்கிறா. பிறந்த நாள் போதுமா புருஷன் வர வேணாமா? பொருத்தமான முத்தம் எப்ப கொடுக்க போறேன்? இருப்பா சார் ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க. அவ குழந்தை மாதிரி குழந்தை குழந்தை கொடுத்த படிப்பா அவ விவரம் புரிஞ்சு சிரிப்பா. மணியாரம் ஜொலிக்குது மச்சான கிழக்குது பளபளக்குது பருவம் வந்தாடுது. ஆளான பொண்ணு இது வாழவின் கண்ணு ஆழ மயக்குது அதுல மூளை கலங்குது. மேனி மறையல மனசுக்குள்ள எங்குது அவ மாறா போல பொங்குது. சூழமேட்டு சுந்தரி என சுத்தி கொண்ட பூங்கொடி. மணியாரம் ஜொலிக்குது மச்சான இழுக்குது படபடக்குது பருவம் வந்தாடுது. ஆளான பொண்ணு இது வாழவேன்னு கண்ணு ஆழ மயக்குது அதுல மூளை கலங்குது. மணியாரம் ஜொலிக்குது மச்சான இழுக்குது படபடக்குது பருவம் வந்தாடுது. பாய். ஹாய் மதன். என்ன நீங்க என் கூட ஃப்ரீயா மூவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்களோட நிறைய பேசணும்னு என் மனசு சொல்லிட்டே இருக்கு. டைம் ஆகுது, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. மிஸ்டர் மதன் நீங்க கதை கவிதை எல்லாம் கற்பனை பண்ணி எழுதுறீங்க. ஆஃப்டர் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியலையே. கீதா உங்களை ஒரு வழிகாட்டியா தான் நினைக்க முடியுதே தவிர வேற விதமா கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. இந்த கற்பனை உலகத்துல இருக்கிறவங்க நடைமுறையை பத்தி நினைச்சு பாக்குறதே இல்ல. இஃப் யூ டோன்ட் மைண்ட் வாங்க கொஞ்ச நேரம் பீச்சில் போய் பேசிட்டு வரலாம். கீதா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போனா பாக்குறவங்க எல்லாம் தப்பா பேசுவாங்க. அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. ஏன் ஒரே தொழில் செய்யறோம், அதுவும் ஸ்டுடியோக்குள்ள. இதுல மத்தவங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கும் எனக்கும் இடைவெளி இருக்கிறதா நீங்களே கற்பனை பண்ணிக்காதீங்க. கற்பனை இல்லைங்க, நிஜம்தான். சாரி மதன், உங்க மனசை புரிஞ்சிக்காம உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் வரேன்.